ஜெம்டி விநாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் என்ன சொல்கிறது இந்த நிகழ்ச்சியில் மோட்டார் ஆக்ட், சாலை விதிமுறைகள், இதை பற்றி நம்மள்கிட்ட சொல்கிறதுக்காக, இதோட சட்டங்களை பற்றி சொல்கிறதுக்காக சீனியர் அட்வொகேட் வினோபா காந்தி சார் வந்திருக்காங்க. சார் வணக்கம். சார், ஜெம்டி விநாயகர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். சார், ஆக்சுவலாக என்னென்னா, சாலை விபத்து, சாலையில் மோட்டார் வாகன சட்டம் ரெண்டுமே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன குவஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லிட்டுனால இந்த விபத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. இது இல்லாமல் சாலை விதிமுறைத்தோட சட்டங்கள் என்னென்ன? இப்போது சாலை மோட்டார் வாகனம் இது சம்மந்தப்பட்டது ஒரே சட்டம் தான், தி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட். ஓகே, இது வந்து மத்திய அரசு சட்டம். ஓகே, கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் தனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாற்றங்கள்லாம் அந்த சட்டத்துக்குள்ளே உருவாக்கிக்கலாம். எந்த சட்டங்களுமே கன்கரண்ட் இருக்கும், நான் கன்கரண்ட் இருக்கும். கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, மத்திய அரசு கொண்டு வர சட்டங்கள்ல மாநில அரசுக்கு அந்த மாநிலத்துக்கு தேவையானபடி மாற்றங்கள் ஏற்படுத்திக்கலாம். ஒரு சில சட்டங்கள்லாம் அந்த மாதிரி மத்திய அரசு சட்டங்களில் மத்திய அரசு தான் மாற்றம் ஏற்படுத்த முடியும். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சொன்னேன். ஸோ இப்போ மோட்டார் வாகன சட்டம்ன்றது மிக 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 முக்கியம் வாய்ந்த சட்டமாக இப்போ மாறிட்டு இருக்கு. சமீப காலத்தில் அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து அபராத தொகையை மிக அதிகமாக உயர்த்திருக்காங்க. காரணம் என்னென்னா, விபத்துகளுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, விதிமுறை மீறல்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது, சாலைகளில் வந்து வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக விதிமுறைகளை மீறி வாகனங்களை ஓட்டுபவர்களுடைய ஓட்டுபவர்களால் விபத்துகளும் அதிகமாகி மனித உயிர்களும் அதிகமாக பலியாகுது. ஸோ இவற்றை தவிர்க்கணும் இல்லை தடுக்கணும்னா, இது கொஞ்சம் சட்டங்களை கடுமையாகணுன்றதுக்காக சில விஷயங்களுக்கு சிறை தண்டனையும் கொண்டு வந்திருக்காங்க. சிலவற்றுக்கு 100-200 அபராதமாக இருக்கிறதுக்கெல்லாம் 1000, 2000, 5000, 10000 வரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக மோட்டார் வாகன சட்டத்தின்படி யார் மோட்டார் வாகனத்தை ஓட்டலாம், 2-வீலர்ஸு, லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸு, ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸு, பர்மிட் வெஹிக்கிள்ஸு, ட்ரைலர் வெஹிக்கிள்ஸு, டேங்கர்ஸு, இப்படி பல வகைகளான வாகனங்கள் இருக்குது. அதுக்கும் தனித்தனி பர்மிட் வேணும். நம்ம 2-வீலர்ஸ் ஓட்டுறதா இருந்தால் அதுக்கு வந்து வித் கியர் வித்தவுட் கியருன்னு லைசன்ஸ் தருவாங்க இல்லையா. வித்தவுட் வித் கியர் வச்சுக்கிட்டு வித்தவுட் கியரை நீங்கள் ஓட்டலாம். வித்தவுட் கியர் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுட்டு வித் கியரை ஓட்டும் போது அது விதிமீறல். மோட்டார் வாகனம் அதேபோல் கார் ஓட்டுறவங்களுக்கு LMB, லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. லைட் மோட்டருக்கு லைசன்ஸ் வச்சுக்கிட்டு ஹெவி மோட்டரை ஓட்டினா அதுவும் விதிமீறல். ஹெவி மோட்டர் வெஹிக்கிளுக்கு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் பர்மிட் வண்டிங்க, ட்ரெய்லர் வண்டிங்க, அந்த மாதிரி வண்டிகள் ஓட்டும்போது அது தனியாக ஆர்டிஓ ஆஃபீஸில் அதுக்கான அடிஷ்னல் என்ட்ரி ஒன்று வாங்கிட்டு வரணும், பேட்ஜ் வாங்கணும். அது வாங்காமல் ஓட்டினாலும் அதுவும் விதிமீறல். இது இல்லாமல் ஒரு மோட்டார் வாகனம் ஓட்டுறதுக்கு மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஒரு நபருக்கு 18 வயது நிரம்பி இருக்கணும். சரி, மோட்டார் வாகனம் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் பெற்றிருக்கணும். ரெண்டாவது, எந்த விதமான விதிமீறல் இல்லாமல் வாகனத்தை ஓட்டணும். இப்படி இந்த மாதிரி கட்டி இந்த இதுக்கு முன்னாடி என்னன்னா, அந்த 18 வயது கீழே இருக்கிறவங்க வாகனங்கள் ஓட்டும்போது அதுக்கு எந்த விதமான அபராதம் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து மாற்றப்பட்ட சட்டத்தில் அதுக்கு பொறுப்பு பெற்றோர்கள்னு சொல்லிட்டு அப்படி 18 வயது கீழே இருக்கிறவங்க வாகனத்தை ஓட்டுறதுக்கு வாகனம் ஓட்டி சாலையில் பிடிபட்டாங்கன்னா பெற்றோர்களுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். இப்போ அப்போனா அப்போ இனிமேல் தான் பெற்றோர்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருப்பாங்க, இவங்ககிட்ட வண்டி கொடுக்க மாட்டாங்க, தடுப்பாங்கன்றதுனால கொண்டு வரப்பட்டது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சாலை விபத்துகள், அதிகமான விபத்துகள் வந்து சமீப காலமாக ஒரு 5-6 வருஷமாக பண்ண சர்வேல பார்த்தா ட்ரங்க் அண்ட் டிரைவ். இது வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸு, ஏன்னா வெகு தூரமான வாகனம் ஓட்டணும், நாள் கணக்கில் ஓட்டணும், இரவு பகல் ஓட்டுறாங்க. ஸோ அவங்க எதுவும் அதை வந்து பயன்படுத்தணும். இந்த மாதிரி ட்ரங்க் அண்ட் டிரைவ், 2-வீலர்ஸில் ஆக்சிடெண்ட் இருக்கும், ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்கும். இப்போ ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஆக்சிடென்ட்லேயும் ட்ரங்க் அண்ட் டிரைவ் இருக்கும். இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கட்டுப்படுத்த தான் நேஷனல் ஹைவேஸில் எங்கேயுமே மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சமீப 2 வருஷத்துக்கு முன்னாடி பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ உயர்நீதிமன்றத்தில் இது வழக்காகும்போது ஒரே ஆர்டரில் உயர்நீதிமன்றம் நேஷனல் ஹைவேஸில் எங்கேயுமே, நேஷனல் ஹைவேஸ் வந்து குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் மதுக்கடைகளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரில் எல்லா கடைகளும் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த நேஷனல் ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளார எங்கேயோ வச்சுட்டு இருப்பாங்க, இப்போ அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க சொல்கிறேன். ஸோ இப்படி இந்த விபத்துக்களை தவிர்க்கணும்னா முதல் தேவை வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவை தடுக்கணும். ட்ரங்க் அண்ட் டிரைவை தடுக்கணும்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ்னோட விபத்துக்களால் பொருள் நஷ்டம் இல்லாமல் அதிகமான உயிர் நஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் நேஷனல் ஹைவேஸில்
மதுக்கடைகள் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிப்பட்டா முன்னாடி அப்பெல்லாம் அபராதம் 1000 ரூபாய் தான், இப்போ 10000 ரூபாய் அபராதம். சரி, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினா முன்னாடி அபராதம் 1000 ரூபாய் தான், இப்போ 5000 ரூபாய் அபராதம். சரி, அது போல ஒரு ஒரு வாகனம், இப்போ ஒரு வாகனம் இருக்கு, லோடு வெஹிக்கிள்னு ஒரு லைசன்ஸ் ஒரு பர்மிட் தரோம். இந்த லோடு வெஹிக்கிள் நம்ம பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், ஜனவரி ஏறி கும்பலாக போவாங்க, அதுவும் வயலேஷன் தான். ஏன்னா அது வந்து பப்ளிக் வெஹிக்கிள் இல்லை, ட்ராவலர்ஸ் வெஹிக்கிள் இல்லை, அது லோடு அடிக்கிற வெஹிக்கிள். இவங்க என்ன பண்ண, கோயிலுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது அதுலேயும் ஒரு டென்ட்டை போட்டு போவாங்க. அதனால வந்து ஏதாவது விபத்து நடந்தால், இப்போ சமீபத்தில் ஒரு டிவியில் கூட காட்டினாங்க, அந்த வண்டி போயிட்டு இருக்கு, பின்னாடி பாடி மட்டும் கலந்து புரண்டு வந்துருக்கு, அதில் உள்ள 15-20 பேர் அப்படியே புரண்டு காடியெல்லாம் பட்டுருக்கு. ஸோ அது மாதிரி விதிமீறல்ன்றது, ஒரு டிரைவர்ன்றவர் ஒன்று இப்போ தகுந்த வயசு இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், குடித்து வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்ட தகுதியானவர்ன்றதுக்கான சான்றிதழ் பெற்றிருக்கணும், மருத்துவ ரீதியான தகுதிகளுக்கு குறைபாடு இருந்து வண்டி ஓட்டாமல் ஓட்ட லைசன்ஸ் கொடுக்க வேண்டாம் கூட, வயசு இருக்குன்னு சொல்லி வண்டி ஓட்டக்கூடாது, இவ்வளவும் அதில் அடங்கும். அதே போல் எந்தெந்த வாகனம் எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அந்தந்த வாகனம் அதுக்காக தான் பயன்படுத்தப்படணுமே தவிர, பப்ளிக் வெஹிக்கிளில், ட்ராவலர்ஸ் வெஹிக்கிளில் லோடு எடுத்துன்னு போகிறது, லோடு வெஹிக்கிளில் மக்கள் ஏற்றிட்டு போகிறது, இதுவும் சட்டப்படி வயலேஷன் தான். இதுக்கு எல்லாமே இப்போ பெனால்ட்டி 5000 ரூபாய் இல்லைந்து 10000 ரூபாய் உயர்த்திருக்காங்க. இது எல்லாமே இந்த பெனால்ட்டி உயர்த்தது காரணம் விபத்துக்களை தவிர்க்கணும் இல்லை குறைக்கணும், இதுதான் நோக்கம். சரி சார், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா, வாகனத்தை ஓட்டுபவர் அவர் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கிறவங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த சட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, இவங்களோட இவங்க சொல்கிற விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. அதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, இதோட சட்டம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, ஹெல்மெட்டை வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்லேயே இருக்குது, சட்டத்திலே இருக்குது, ஆனால் அது கட்டாயம்னு சொல்லப்படலை ஒரு கட்டத்தில், அப்புறம் அது கட்டாயம்னு கொண்டு வந்துட்டாங்க. இது கட்டாயம் கொண்டு வந்தவர் கூட மக்களிடத்தில் இதை நடைமுறைப்படுத்துறதுன்றது வந்து, ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்மெட்டால் பல உபாதைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக லேடிஸ் வந்து முடி கொட்டுதுன்றாங்க, ரொம்ப நேரம் ஹெல்மெட் போட்டு உட்காந்தா தலைவலிக்குதுன்றாங்க, அப்படிலாம் சொன்னால் காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மருத்துவ சான்றிதழ் வச்சுங்க, எக்ஸெம்டட் ஃப்ரம் வேரிங் ஹெல்மெட் பிகாஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ ஃபிசிக்கல் டிஃபிஷியன்சி, அப்படி ஒரு லெட்டர் வச்சுங்கன்றாங்க. அதே மாதிரி ஓட்டுற அவங்களுக்கும் வந்து ஹெல்மெட் இல்லைன்னா வந்து எனக்கு ஹெல்மெட் போட்டால் வேர்க்குது, அதுக்கப்புறம் ஹெல்மெட் கழட்டினோடனே தலைவலி வருது, இப்படி பல டிவிஷன் இருக்கலாம். ஹியூமன் பாடின்றது பல வகை பல நேச்சரில் இருக்கும், ஒவ்வொருத்தர் பாடி ஒரு ஒரு மாதிரி, சில பேருக்கு உபாதைகள் இருக்க கூட செய்யலாம். பட் இதை கம்பல்சனாக சட்டத்தில் கொண்டு வந்துட்டு பிறகு நமக்கு வேறு வழி இல்லை, யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக இப்போ வந்து 100 ரூபா தான் அபராதம் போடுறாங்க. ரைடருக்கும் ஹெல்மெட் இருக்கணும், ரைடர் ஹெல்மெட் இல்லாமல் பிடித்தா 100 ரூபா அபராதம், பில்லியன் ரைடருக்கும் ஹெல்மெட் இல்லாமல் பிடித்தா 100 ரூபா அபராதம்ன்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டுற வாகனங்களில் அதிகமான ஸ்பீடு போக முடியாது, டிராஃபிக் ரூட்ஸில் அங்கெல்லாம் ஹெல்மெட்டு தேவையான என்னுடைய சொந்த கருத்து சொல்கிறேன், அங்கெல்லாம் ஹெல்மெட்டு தேவைன்னு எனக்கு ஒன்றும் தோணலை. இல்லையா, இப்போது காலையில் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம்னா 20 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடில் நம்மளால் போக முடியாது சிட்டிக்குள்ளே, அதுக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு. ரெண்டாவது, ஹெல்மெட்னால கிரைம் வந்து கிரிமினல்ஸ் நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ செயின் ஸ்னாச்சர்ஸ் எல்லாமே ஹெல்மெட் போட்டு தான் செய்கிறோம், செயின் ஸ்னாச்சர்ஸு, பேக் ஸ்னாச்சர்ஸு, உமன் ஹராஸ்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே பார்த்தா ஏதாவது ஒரு தெஃப்டை கமிட் பண்ணோம், இல்லை இப்போ மோட்டர் வெஹிக்கிளை லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை சைக்கிளை லிஃப்ட் பண்ணுறோம், சைக்கிள் தெஃப்ட், மோட்டர் சைக்கிள் தெஃப்ட், செயின் ஸ்னாச்சர்ஸு, ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸு, இவங்க எல்லாமே அவங்களுடைய அடையாளத்தை மறைக்கிறதுக்கு ஹெல்மெட் பயன்பாடுன்றது கூட உபயோகப்படுது. ஸோ ஆனால் அந்த ஆஸ்பெக்டில் அரசாங்கமும் காவல்துறையும் இன்னும் யோசிக்கலை. இருந்தாலும் உயிர் நஷ்டங்கள் வந்து ஹெல்மெட்னால தவிர்க்கப்படுதுன்றது மருத்துவ ரீதியாக, அதே நேரத்தில் ஏற்கனவே நடந்த விபத்துகளில் இதை வச்சு சர்வே பண்ணதை வச்சு இந்தந்த கேஸுகள் எல்லாம், ஒருவேளை இவர் ஹெல்மெட் அணிந்திருந்தால் இவர் இறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு மருத்துவ ரீதியாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் காரணமாக அப்படின்னா நிறைய உயிர்கள் வந்து ஹெல்மெட் இல்லாத காரணத்தினால போகுதுன்றதை வந்து முடிவு பண்ணி அது இது கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த இப்போ இப்போதைக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணுற அது கொண்டு வந்திருக்கிறதுனால இன்னும் கூட மக்கள் முழுமையாக போட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியல. சாலைகளை பார்த்தா இல்லாத போயிட்டு இல்லாதவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் போலீஸ் வந்து ரொம்ப கடுமையாக அதை நடைமுறை படத்தில் இப்போது வரைக்கும். என்னோடய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் காலேஜ் பஸ்ஸஸ் இந்த கேசஸ் வந்து ரேராக எல்லா இடத்துலையும் வந்துட்டு இப்போது ரீசெண்டாக ஆகட்டும் முன்னாடி இருக்கிறதாகட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு கேள்வி வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா இப்போ ஸ்கூல் பஸ்ஸில் ஒரு பர்மிஷனோட அளவு இத்தனை பேர் தான் ஏற்றணும் அப்படின்றத தாண்டி அதிக நபர்களை ஏற்றுறதாகட்டும், அதோட பிரேக் ஃபெயிலியர்ஸ் ஆகட்டும், அதை சரியாக மெயின்டைன் பண்ணாத விஷயங்கள் ஆகட்டும், இதனால் பாதிக்கப்படுற பெற்றோராகட்டும் எந்த உறவினராகட்டும் எப்படி சட்டத்தை அணுகணும்? இல்லை முக்கியமாக இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த ஸ்கூல் பஸ்ஸு ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படின்னா கல்வி நிறுவனமாக இருந்தாலும் கூட கமர்சியல் மைண்டில் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கமர்சியல் மைண்ட்னா வியாபார நோக்கம், அது கூட தவறில்லை. சரி, நமக்கு அவங்க ஸ்கூலில் ஒரு வாகனத்தை வச்சு மாணவர்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தவறில்லை. அந்த வாகனத்தை ஒரு புதிய வாகனத்தை வாங்கி மோட்டார் வாகன சட்டவிதிகள் படி அந்த வாகனத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆர்டிஓனுடைய பரிசோதனைக்கு உட்படுத்தி அதுக்கான ரோட் டெஸ்ட் பாஸ் பண்ணி அந்த வாகனத்தை அவங்க பயன்படுத்தணும். ரெண்டு, இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே நுங்கம்பாத்தில் எங்கே நடந்த ஒரு விபத்தின் காரணமாக ஒரு பள்ளி குழந்தை இறந்து போகிறதுலேருந்து அரசாங்கம் ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கு, எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ்லேயுமே கேமரா வைக்கணும், சிசி வைக்கணும், பொருந்தணும்னு சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த ஸ்கூல் பஸ்ஸஸில் உள்ளது என்னன்னா, ஓல்டு பஸ்ஸஸை வாங்கிறது, கலரிங் பண்ணுறது, அதுக்கு எல்சி இருக்காது, ஒன்றுமே இருக்காது, சேசஸ் எதுவுமே இருக்காது, ஸ்கூல் நேம் போட்டுட்டு அந்த ஸ்கூல் நடத்துகிறவங்களுடைய செல்வாக்கின் பேரில் வாகனங்கள் இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஆர்டிஓ ஆஃபி ஆர்டிஓனுடைய ரோட் டெஸ்ட்டு கிளியரன்ஸ் பண்ணி அனைத்து விதங்களையும் இந்த வாகனம் சாலைகளை ஓட தகுதியானது, அதுவும் வந்து மாணவர்களுடைய பஸ் அதாவது ஸ்கூல் பஸ்ஸாக இந்த வாகனத்தை பயன்படுத்த தகுதியானதுன்ற சான்றிதழ் அவங்க பெறணும். அது பெறாமலே கூட அவங்க வந்து ஓட்டுறவங்களும் இருக்காங்க, ஓடினும் இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் நம்ம நாட்டில் மலிந்திருக்கின்ற ஊழல் தான். சார், என்னோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களுக்கு மக்கள்கிட்டேருந்து ஒரு கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ரோடெலாம் இருக்குல்ல சார், ரோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாவே இல்லை, பட் ஆனால் அதுக்கு நாங்கள் என்ன வரி கட்டிகிட்டு இருக்கோம் ஒரு மக்களாக அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அந்த ரோடு அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. இதை வந்துட்டு நாங்கள் இப்போது ஒரு விஷயங்கள் வந்துட்டு சட்ட அரசாங்கத்திட்ட கேட்க விட்டோம் இல்லை சட்டத்து மூலயமா அணுகணும்னா எப்படி யாரை அணுகணும், அதோட விதிமுறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்டேருந்து நான் கேட்குற ஒரு கேள்வி. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன், இந்த மோட்டார் வாகன சட்டம் வந்து சமீபத்தில் அமெண்ட்மெண்ட் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. இதுக்கு முன்ன வந்து சாலை சரியில்லாமல் இருந்தால் சாலை போட்டவங்களை வந்து காரணமாக சொல்லி அவங்களுக்கு அபராதம் விதிக்கிறதுக்கு சட்டம் இல்லை. இப்போ நடந்த அமெண்ட்மெண்ட்டில் அதையும் கொண்டு வந்துட்டாங்க. ஒருவேளை சாலை இதான் சாலை காரணமாக தான் விபத்து நடந்ததுன்னு சொன்னால், சாலை ஒரு காரணமாக அமைஞ்சதுன்னா அந்த சாலை போட்டவர்களையும் இதுக்கு பொறுப்பாக்கி அவங்களுக்கு வந்து அபராதம் 1 லட்சம் 2 லட்சம் விதிக்கிறதுக்கு சட்டத்தில் இப்போ புதிய பிரிவு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து லோக்கல் ரோட்ஸு, சிட்டி ரோட்ஸு, டவுன் ரோட்ஸு, நேஷனல் ரேஷனல் ரோட்ஸ். இப்போ டோல் ரோட்ஸை பொறுத்தவரையும் டோல் ரோட்ஸுடைய மெயின்டெனன்ஸு பிரமாதமாக இருக்குது நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க கட்டணம் கட்டுறோம், அவங்க கட்டணத்தில் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ரோடு இந்த ரூட்டில் நம்ம எங்கேயோ ரூட்டில் ரோடு சரியாக இல்லை, டோல் ரோட்டில் நம்ம பணம் கட்டுறோம், காரெல்லாம் போக நீ பார்த்துருப்பீங்க டோல் சார்ஜஸ், டோல் சார்ஜஸ் கட்டிட்டு போகிறோம், ஆனால் சாலை சரியா இல்லைன்றது கண்டுபிடிச்சதுனால டோல் சார்ஜஸ் உடனே நிறுத்தணும்னு ஆர்டர் போட்டாங்க. நீ வாங்கவே கூடாது, நீ எல்லாம் வண்டி வண்டி போயினே இருக்க வேண்டியதான். அப்படி பண்ணிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் உடனே அவன் வந்து சீரமைச்சு மறுபடியும் அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்க பார்வையை காட்டி பர்மிஷன் வாங்கி தான் டோல் சார்ஜ் வாங்குறான். கண்டிப்பாக. ஸோ அப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. லோக்கலில் வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரோடு வந்து விபத்துக்கு ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். சரி. ஏன்னா நம்ம போகிற ஸ்பீடுக்கு ரோடு எப்படி இருந்தாலும் வந்து வீழ்ந்துட மாட்டோம். ஆனால் ரேஷ் டிரைவிங் விபத்துக்கு ஒரு காரணம். ரேஷ் டிரைவிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம பயப்படுற மாதிரி ஒரு சில பசங்க வருவாங்க, அவனுக்கு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இதுக்கெல்லாம் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் 5000 ரூபா பெனால்ட்டி போட்டிருக்காங்க, ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் ட்ரைவிங் டிரைவிங்க. ஸோ இதனால் விபத்துகள் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சாலையில் போயிட்டு ஒரு அப்பாவி யாராவது இறந்துட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, நீங்கள் சாலையில் போகிற அப்பாவிகள் இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓட்டிட்டு இவ்வளோ திமுருத்தனமாக ஓட்டிட்டு அநியாயமாக வாகனத்தை பயன்படுத்தினவன் செஞ்ச செயல்னால் ரோட்டில் பாவமாக போயிட்டு இருக்க ஒரு நபர் சாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தான் இதுக்கெல்லாமே என்ன தான் பெனால்ட்டி ரைஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுருக்கவங்களுடைய மனதில் ஒரு பயம் வந்த மாதிரி தெரியல. இன்னும் நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம், ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக, ரொம்ப நெக்லிஜென்ட்டாக, ரொம்ப ரேஷாக, அளவுக்கு அதிகமான மோட்டர் பைக்கில் 2 பேருக்கு மேலே போகக்கூடாது, 3 பேர் 4 பேர் உட்காந்து போகிறது எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. போலீஸ்களில் படாமல் போகிறாங்க, பட்டா ஃபைன் கட்டுவாங்க.
இது நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று, இதில் முக்கியமாக இன்னொரு சம்பவம் என்னன்னா, சாலை விபத்துகளால் உயிர் நிற்கிறாங்க இல்லையா, அதில் தான் அதுக்கு வந்து நம்ம நாட்டில் உள்ள நல்ல பாதுகாப்பான சட்டங்கள் இருக்குது. இப்போ வந்துன்னா நம்ம இன்சூரன்ஸ் இல்லைனா போலீஸ் பிடிப்பாங்க இல்லையா. ஏன் இன்சூரன்ஸ் இல்லைனா போலீஸ் பிடி, நம்ம வண்டி டேமேஜ் ஆக போகுது இல்லை நடத்தான் நம்ம 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 இன்சூரன்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன கஷ்டம், எதுக்கு நம்ம வண்டி இன்சூரன்ஸ் பண்ணலாம் போலீஸ் வந்து அரசாங்கம் அது ஒரு அக்கறையோடு நீ இன்சூரன்ஸ் பண்ணணும் ஏன் கேட்குறாங்கன்னா, வண்டி உணுது, பணம் உணுது, எல்லாமே உணுது, சாலை உங்களுது இல்லை. பொதுமக்கள் பயன்படுத்துகிற சாலையில் நீங்கள் வாகனம் ஓட்டுறதுனால உங்களுடைய கவனக்குறைவால் இல்லை அதிவேகமான வாகனம் ஓட்டுதல்னால பிறர் உயிர் பிறர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற பட்சத்தில் அதுக்கு உங்களால் வந்து அதுக்கான ஈடுதொகை கொடுக்க முடியாத சூழ்நிலை நீங்கள் இருந்தால் அங்கே ஒரு பொருள் சோசியல் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். இந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ன்றது தான் இன்சூரன்ஸ், அது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வாகனத்துக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் கட்டினா தான் சட்டப்படி சொல்லணும்னு இல்லை, போலீஸ் கேட்குறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். ஜென்ரல் வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸில் நம்ம வாகனத்துக்கு ஏற்படுற சேதங்களையும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் நம்ம வாகனத்தினால ஒரு நபர் சாலையில் விபத்தால் இறந்துட்டா அந்த நபர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் காம்ப்ரஹென்சிவ் ட்ரிபுனல் இருக்குது, மோட்டர் ஆக்சிடென்ட் ட்ரிபுனலில் மனு தாக்கல் பண்ணால், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ட்ரிபுனலில் அவருக்கு வயசு என்ன, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார், அவரை சார்ந்த எத்தனை பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்க, அந்த அத்தனை பேர் அவருடைய வருமானத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் கணக்கிட்டு அவருக்கு வந்து நஷ்டஈடாக 10 லட்சம் அறிவித்தாலும் 20 லட்சம் அறிவித்தாலும், சில கேசஸில் நல்ல உயர்ந்த இன்கம்ல இருக்கவங்க இறக்கும்போது 3 கோடி எல்லாம் கூட காம்பன்சேஷன் அறிவிக்கிறாங்க. இந்த தொகையை அந்த வாகன ஓட்டுநர் கட்ட வேண்டியதில்லை, வாகன ஓனர் கட்ட வேண்டியதில்லை, அந்த வாகன இன்சூரன்ஸ் பண்ண இன்சூரன்ஸ் நிறுவனம் தான் அதுக்கு பொறுப்பாகுது. ஸோ அதனால இந்த இன்சூரன்ஸ் பாலிசியால் சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பு உருவாயிருக்கு. எப்படின்னா சாலை விபத்துகள் இறந்துடுறவங்களுக்கு அந்த அவங்களுடைய இறப்புக்கு இறப்புனால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு பொருளாதார ரீதியாக அவர் இறப்பை சரி அவருடைய வருமானத்தை ஈடுகட்டுறது வகையில் ஒரு நஷ்டஈடு தொகையை கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறை ஒரு தனி நபர் ஒருத்தர் வந்து ஒரு டிவி சின்ன வண்டியில் கரவாடி வித்துட்டு இருப்பான், அவன் போய் இடிச்சு ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுங்க, அவனுக்கு நீதிமன்றம் 10 லட்சம் நஷ்டஈடு கொடுப்பா, நீ சொன்னவன் எங்கேருந்து கொடுப்பான், அது கருவாடு வேணா கொடுத்துட்டு போவான் இல்லையா. ஸோ அதனால இந்த சமுதாய பாதுகாப்பு சட்டங்கள்ன்றதுனா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதனால இன்சூரன்ஸோட முக்கியத்துவம் அதுதான், இது எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு திட்டம். ஆனால் இன்னொன்று என்ன கொடுமைன்னா ஹிட் அண்ட் ரன் கேசஸ் நிறைய இடங்களுக்கு போக, எந்த வாகனம் வந்தால விபத்து ஏற்படுத்தி அவர் இறந்துட்டாருன்றது தெரிகிற கேசஸில் இது பொருந்தும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் அங்கெல்லாம் பார்த்தா ஒரு வண்டி ஹிட் அடிச்சு போயிட்டு இருப்போம், திடீர்னு சாலை விபத்து வந்து இறந்துட்டு இருப்பார், எந்த வண்டி அடிச்சதுன்னே தெரியாது. அந்த மாதிரி கேசஸ்க்கு நஷ்டஈடு எங்கே போகிறது இல்லை. அப்போ அரசாங்கம் ஒரு சோசியல் வெல்ஃபேர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா அப்படிப்பட்டவங்க போலீஸ் போலீஸார் அந்த வழக்கை பதிவு செய்கிற போலீஸார் இது போல் இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸில் இந்த வாகனம் எந்த வாகனம் தெரியல, இன்னார் இறந்துட்டார்ன்ற தகவலை தாசில்தாருக்கு அனுப்பி தாசில்தார் அது வந்து விசாரணை பண்ணி ஆர்ஐ மூலமாக என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டு கொடுத்தா அரசு 1 லட்சம் ரூபா வரையும் நஷ்டஈடு கொடுக்குது அவங்களுக்கு, அவ்வளோதான். அரசு திட்டம்ன்றதுனால அதிகபட்சம் 1 லட்சம் ரூபா தான் கொடுக்குது, அதே எந்த வண்டின்றது தெரிஞ்சால் அந்த வண்டிக்கு வந்து இது கொடுக்குது. இன்னொன்று, ஒருவேளை எந்த வண்டின்னு தெரிஞ்சு அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை அண்ணா, அந்த வண்டியோட ஓனர் தான் பொறுப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே இப்போது ஜென்ரலாக எல்லாருக்கும் உள்ள ஒரு காமனான விஷயம், ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எல்லாருமே வந்து கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு ஆக்சிடென்ட் கேஸாக கிட்ட போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நடுவில் ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஜென்ரலாகவே இந்த ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்குற பதில் இது உடைக்கிற மாதிரி இருக்கணும் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நபர் வந்து மூன்றாவது நபர் வந்துட்டு வராங்கன்னா அதில் சட்ட சிக்கல் ஏதாவது வரும் அப்படின்னு தான் அவங்க ஒதுங்குறாங்க, பட் ஆனால் சட்டத்தில் அப்படிலாம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். அந்த பத்தி எக்ஸாக்ட் ஆக்சிடென்ட் கேஸ் நடந்துச்சுன்னா அதுல வந்துட்டு இப்போ நான் இப்போ வண்டி ஓட்டிட்டு போறேன் என்ன என் மேல தப்பு இல்லை, பட் ஆனால் ஆப்போசிட்ல வர மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு வந்துட்டு நாங்க எப்படி கிளைம் பண்ணலாம், அதோட சட்டம் அழுத்தம். பொதுவா சாலைகள்ல இல்ல சமுதாயத்தில் எங்குமே ஏதாவது ஒரு குற்றமோ இல்ல ஏதாவது ஒரு நிகழ்வோ நடக்கும் போது நம்ம மக்கள் யாருமே கண்ணும் காணாம போறது வழக்கம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபரை 10 பேர் அடிச்சு நின்றா கூட பார்த்தும் பார்க்காம போவாங்க. ஒரு ஒரு கொலையே நடக்குது, நம்ம பார்க்குறோம் டிவியில் அவ்வளோ பயங்கரமான கொலைகள் நடக்குது, ஆனால் பொதுமக்கள் யாரும் அப்படி இப்படி கலந்து ஓடுறாங்களே தவிர தடுக்க யாரும் முயற்சி பண்ணுறதில்லை. ஸோ இது எல்லாமே வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த சொசைட்டியில் உள்ள இர்ரெஸ்பான்சிபிலிட்டி தான். தான் உயிருக்கு பயந்து இன்றைக்கி தடுக்கலை, நாளைக்கு நம்ம உயிருக்கும் அதே நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து பொதுமக்கள் மட்டத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை கொண்டு வந்து
இப்போ சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தவறு நம்ம செய்ய போனால் மொத்த மக்கள் நம்மளை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கினா சமூக சமூகத்தில் குற்றங்களே நடக்காது இல்லையா? ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்க முடியல, குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி வந்து அடிப்பாங்க, நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கோம். இல்லை சாலை விபத்துகளில் வந்து எந்த ஒரு சாலை விபத்துக்கள் இல்லை, ஒரு ஒரு பெண்ணை நாலு பேர் அடிக்கிறாங்க தடுக்கலாம், ஒரு சாலை விபத்தில் வந்து அடிபட்டிருந்தா இம்மிடியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் வாலண்டரியாக வந்து பொதுமக்கள் உதவி செய்கிறவங்களை காவல்துறை முதற்கொண்டு அரசாங்கம் எல்லோரும் பாராட்ட தான் செய்கிறாங்களே தவிர யாரும் வந்து தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அவங்களை இம்சிக்கிறதே இல்லை. இது ஏதோ ஒரு பிரமையை உருவாக்கி இப்படி பண்ண போய் மாட்டிக்கிடுவோம். அட்லீஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு விபத்து நடந்துச்சு நீ கண்ணால் பார்த்தேன், இல்லை ஒரு சம்பவம் நடந்துச்சு நீ கண்ணால் பார்த்தேன், நீ வந்து புகார் கொடுத்த பேரில் அந்த சம்பவத்துலேருந்து அவங்களை மீட்ட முடிஞ்சது, இல்லை அந்த விபத்துலேருந்து அவங்களை காப்பாற்ற முடிஞ்சது, அது சம்பந்தப்பட்ட வழக்கு நடக்கும்போது ஒரு நாள் நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து அந்த சாட்சியம் சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க நஷ்டஈடு கேட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க இல்லையா? அந்த இறந்து போனவருடைய மனைவி மக்கள் வந்து ஒரு 30 லட்சம் ரூபா கேட்குறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி போட்ட நான் தரமாட்டேன் எதாவது பேசும்போது அவங்க வழக்கறிஞர் உங்களை கூப்பிடும்போது வந்து ஆமாங்க இந்த விபத்து நடந்தது, நான் தான் முதல்ல அங்கே இருந்தேன், நான் தான் பார்த்து ஒரு சாட்சியம் சொல்ல கூப்பிடுவாங்க. அது ஒரு நாள் அல்லது 2 நாள் நடக்கக்கூடிய விஷயந்தான். மற்றபடி எந்த விதத்துலையும் எந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. இது நமக்குள்ளே உள்ள ஒரு பழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தையினால்தான் எல்லாம் தயங்குறாங்களோ என்னவோ தெரியல. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நபர் வந்துட்டு அதிவேகமாக வாகனம் ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸுக்கு என்னென்னா தன்னோட லிமிட் மீறி ஒரு வண்டியை ஒன்று போகுதுன்னா அதோட லிமிட் மீறி போகிறதுனால தான் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அதிவேகத்தில் போகிறதுனால வர விபத்துகளுக்கு அதுக்கான சட்டங்கள் என்ன அப்படின்றது? இது அதிவேகத்தில் போகிறதுனால விபத்து நடக்குதுன்றது தான், அதிவேகமாக ஓட்டுறதுக்கான அபராத தொகையை இன்றைக்கி 5000 ரூபா உயர்த்திருக்காங்க. இப்படியும் போயிட்டுருக்காங்க, ஏன்னா அதிவேகமாக போகிறவனால அவனுக்கு அவனுக்கு ஆபத்து இல்லை, இப்போ ஒரு சாலையில் போகிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படும்ன்றது தான் நம்ம இப்போ பேசிட்டு இருந்தோம். ஸோ ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவ்ன்றது கிரிமினல் குற்றம் 270 ஐபிசியில் வரும். பொதுமக்களுக்கு பயம் ஏற்படுத்தக்கூடிய அல்லது பொதுமக்களுடைய உயிருக்கு விளைவு ஆபத்தான விளைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் வண்டி ஓட்டுதல் 337 போடுறோம். இதெல்லாமே சிறிய சிறிய குற்றம், அதாவது 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தண்டனை கொடுக்குற அளவுக்கு இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவுகள் இருக்குது. அதில் தான் அவங்களை வந்து நம்ம வந்து போலீஸ் புக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு விபத்து நடக்குது, அவன் சின்ன காயப்பட்டுச்சு, பிடிச்சி அந்த வண்டி வண்டால பிடிச்சிட்டாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு 279 இல்லை 377 போட்டு அதுக்கப்புறம் அவனை கோர்ட்டு கூப்பிட்டு அவனுக்கு அபராதமோ இல்லை தண்டனை கூட அதிகபட்சம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வரையும் இருக்குது. சப்போஸ் இன்னொன்று உயிர் போயிடுது, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் 304A, அதாவது 302 மர்டர், இன்னொன்று 304 Part 2 கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌன்ஸ் டு மர்டர், அது இன்னொரு வாட்டி கிரிமினல் சப்ஜெக்ட் பேசும்போது பேசலாம். 304 என்றதுன்னா நம்ம கவனக்குறைவுனாலும் அடுத்தவனுக்கு மரணம் ஏற்படுத்துதல், அதுக்கு அதிகபட்ச தண்டனையாக ஒரு வேளை நீதிமன்றம் கொடுத்தா 2 ஆண்டுகள் தான். அதுதான் இப்போ வந்து விபத்து கேஸ் எல்லாத்துலையுமே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நபர் இறந்துட்டா அந்த ஓட்டுநர் மேல வரக்கூடிய கேஸ் வந்து 304A கவனக்குறைவுனால மரணம் ஏற்படுத்தினாரு, அவருடைய கவனக்குறைவா வண்டி வாகனத்தை ஓட்டினதுனால அவருக்கு மரணம் ஏற்பட்டதுனால இவர் கிரிமினல் குற்றம் 307 பிரிவின் கீழே ஏ பிரிவின் கீழே இவர் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்னு சொல்லி போலீஸ் வழக்கு போடுவாங்க. அதுல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல விசாரணை முடிஞ்சு 2 ஆண்டுகள் அதிகபட்சம் 6 மாதம் கொடுக்கலாம், 3 மாதம் கொடுக்கலாம், இல்லை இவர் மேலே ஒன்றும் தப்பு தெரியல, டிராஃபிக்கில் வந்து அந்த இடத்துல வந்து சிக்னல்ஸ் இல்லை, அது இல்லை சிக்னலே இல்லாத ஒரு இடத்துல ஒரு நபர் வந்து திடீர்னு ரோடு ஓடினாரு, அந்த டிரைவர் எதிர்பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அதனால டிரைவர் மேலே ஒன்றும் குற்றம் கண்டுபிடிக்க முடியலன்னா விடுவிக்கலாம், இல்லை டிரைவர் வந்து பிரேக் போட்டு ட்ரை பண்ணாருக்க பார்த்தா முடியல ஒரு கம்மியான ஃபைன் போட்டு அனுப்பலாம். தண்டனைன்றது எப்படி முழுக்க முழுக்க இவன் தான் காரணமாக இருந்திருக்கான்னு நீதிமன்றம் கண்டுபிடிக்கிற பட்சத்தில் 2 ஆண்டுகள் கூட தண்டனை கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அதில் இன்னொரு மட்டும் சொல்லிடுறேன், இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவில் இப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு நபர் வந்து தான் வந்து லிக்வர் சாப்பிட்டா மது அருந்தினா மது அறிந்து வண்டி ஓட்டினா ஒருவேளை அதனால வந்து வண்டி தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாம் போகும் பட்சத்தில் மற்றவங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச நாலேஜ் தான் கண்டிப்பாக. அதாவது நான் இது போல் ஒரு சூழ்நிலையில் வண்டி ஓட்டினா மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்றது தெரிஞ்சிருந்தும் கூட மது அறிந்து நீ வாகனம் ஓட்டினதுனால உன் பேரில் 304A போட முடியாது, 304 Part 2 உனக்கு வழக்கில் பதிவு பண்ணணும், ஏன்னா அதில் வந்து ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம், அப்படிப்பட்ட பிரிவில் வழக்கு பதிவு பண்ணணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவில் இது மாதிரி விபத்தில் ஏற்படுத்த மேலே அந்த மாதிரி பிரிவுகளையும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இப்படி பல விஷயங்களை கடுமையாக கொண்டு வந்தாலும் கூட சிலவற்றை தடுக்க முடியலன்றது தான் நாம் காண்கின்ற உண்மை. சட்டம் என்ன சொல்கிறது? இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.